Venul calam aram pichadore, Munar, Rajiv Gandhi colonilum, MG colonilum, Kudivella Chaman Ducham, Nurukanakin Verena Kudumba Glana Pradeshata, Tamas Chiverena, Pradeshate Kudivella Prasnam Peri Hirikan, Antikurta Tayaraganamanana, Avishamirena. നിരവധിയായ കുടുംബങ്ങൾ താമസിച്ചുവരുന്ന പ്രദേശമാണ് മൂന്നാർ രാജീവ് ഗാന്ധി കോളനിയും എംജി കോളനിയും വേനൽക്കാലം ആരംഭിച്ചതോടെ പ്രദേശത്ത് കുടിവെള്ളക്ഷാമവും രൂക്ഷമായി കഴിഞ്ഞു ഒരാഴ്ചക്കാലമായി കുടിവെള്ളമില്ലാതെ തങ്ങൾ ദുരിതമനുഭവിക്കുന്നതായി കുടുംബങ്ങൾ പറയുന്നു പെരിയവാര പുതുക്കാട് ഭാഗത്ത് തടയണ കെട്ടിയാണ് കോളനിയിലേക്ക് വെള്ളം എത്തിക്കുന്നത് എന്നാൽ ഇവിടെ നിന്നും ചിലർ സ്വകാര്യ ആവശ്യങ്ങൾക്കായി പൈപ്പുകൾ സ്ഥാപിച്ച് വെള്ളം കൊണ്ടുപോകുന്നതാണ് പ്രശ്നങ്ങൾക്ക് കാരണമെന്നാണ് ആക്ഷേപം ராத்திரியும் பகலும் சாயங்காலமும் கடந்து ஆளு கடந்து அவ்வளோ தண்ணிக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குங்க குடிதண்ணிக்கு பொம்பளை பிள்ளைய அவஸ்தையெல்லாம் பெரிய அவஸ்தையாக இருக்குது இப்போ மீடியா நாட்டை கூப்பிட்டு வரேன்னு சொன்ன உடனே இப்போ தண்ணியை திறந்து விட்ருக்காங்க அப்போ இது என்ன 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 ஒரு நியாயம் எங்களுக்கு மீடியா நாட்டு ஒன்று இது சரியான ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுத்து கொடுக்கணும் பெரிய லாபத்துக்கு வேண்டி நாங்கள் இந்த வேலையை நாங்கள் செய்யலை அவங்கள மாதிரி 1500-2000 ரூபாய்க்கு நாங்கள் வேலை செய்யலை பாவங்க நாங்கள் ராத்திரியும் ஜாமத்திலையும் இந்த யானைக்குள்ளையும் புலிக்குள்ளையும் வந்து நாங்கள் வந்து சாததுக்கு எங்களால் முடியாது சாமி எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணி கொடுங்க என்ன செய்ய முடியும் தண்ணி இல்லாமல் எப்படி சாப்பிட எப்படி மனசன் சீக்க ரெண்டு வாரம் ஆச்சு தண்ணி வந்து அரை மணி நேரம் புச்சுக்கு புச்சுக்குன்னு வருது இவ்வளோ ஆள் எப்படி பொறிக்க முடியும் ஒரு குளிக்க முடியல ஒரு துணி துவைக்க முடியல ஒரு சாப்பிட முடியல ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்க மாட்டோக்கு வச்சு குடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு நான் ஒரு 100 தடவை அந்த வயசானவன் நடந்துக்கேன் தண்ணி வந்தால் தானே எனக்கு உருவாங்க വേനൽ കനക്കുന്നതോടെ പ്രതിസന്ധി വർദ്ധിക്കുമോ എന്ന ആശങ്ക കുടുംബങ്ങൾക്കുണ്ട് ഒരു വരമാ തണ്ണി വരല അത് തണ്ണി നൂലാ ഒഴുകുത് അത് കൊഞ്ച് കൊഞ്ചുതാ തണ്ണി കിടക്കി അത് എങ്ങൾക്ക് സാപ്പിടത്ത് പൊയ്ക്കും പഴങ്ങൾക്കും പത്ത മാട്ടേക്ക് எங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் காந்தி காலனியில் இருக்கிறோம் ராஜகாந்தி காலனியிலேருந்து எங்களுக்கு ஒரு வாரமாச்சு தண்ணி வந்தே அங்கே அணை போட்டு வச்சிடறாங்க காலனிக்காரங்க அணை போட்டு வச்சிடறாங்க எங்களுக்கு இப்போ இங்கே தண்ணி குடி தண்ணிக்கு என்ன பண்ணுறோம் இத்தனை வேறு இப்படி வந்து நிற்கிறோம் என்ன செய்யணும்னு இப்போ ஒரு தீர்மானம் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு இங்கே தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு 30-40 வீடு இங்கே இருக்குது எங்களுக்கு மேலே மேற்காலிருந்து தண்ணி வரும் அதையும் அவங்க அடைச்சி வச்சுட்டாங்க எங்களுக்கு வேறு சோர்ஸே இல்லை தண்ணி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்குது வயசானவங்க இருக்காங்க எல்லோரும் பக்கெட்டில் பிடிக்க கூட இங்கே தண்ணி வர மாட்டேக்கு அடைச்சி வச்சிடுறாங்க இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி வாழ்கிறது குடிக்க கூட தண்ணியில் சாப்பாடாக்க தண்ணியில் இன்றைக்கி என் பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கே போகலை സാധാരണക്കാരായ ആളുകളാണ് ഇരു കോളനികളിലും താമസിച്ചു വരുന്ന പ്രദേശത്തെ കുടിവെള്ള പ്രശ്നം പരിഹരിക്കാൻ ബന്ധപ്പെട്ട അധികൃതർ തയ്യാറാകണമെന്നാണ് ആവശ്യം ഉയരുന്നത് ന്യൂസ് ബ്യൂറോ മൂന്നാർ